என் அன்பு பிள்ளையே, நீ மனிதர்களிடம் மனிதனாக பழகு, அன்பாக பழகு, அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு, காலத்தோடு பழகு, என் சிந்தனையுடன் பழகு, யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதே போன்று உன் பேச்சும் அமைதியுடன் இருக்கட்டும். நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது, குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே. அறிவை உலகம் பார்த்தும் அறிவு அடங்கி இருக்கும். பிறகு அந்த அறிவு உன்னை அறிவிற்கு அப்பால் அழைத்து கொண்டு உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். குழந்தையே, உங்களிடம் நான் காட்டுவது மௌனம். அதனால் நீ நினைக்கலாம், சாயப்பா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று. அந்த நினைவை அறவே ஒழித்துவிடு. ஏனெனில் என் விருப்பமே சதா உன்னுடன் இருப்பதே. எத்தனை பேர்கள் உங்களில் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் என் நாமத்தை சதா சாயி 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 என்று சொல்லிக்கொண்டு வந்தார். நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது? என் பிள்ளைகளின் இதய கமலமே, நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம், என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கு இடமில்லை. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இரு. நான் உனக்கு துணையிருப்பேன். கவலை வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி ஸ்ரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன். யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வாழ்வில் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையெனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய். மரக்கிளையில் அமரும் பறவை கிளை உடைந்துவிடும் என அஞ்சுவதில்லை. ஏனெனில் அதன் நம்பிக்கை கிளையில் இல்லை, அதன் சிறகுகளில் உள்ளது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். முதலில் உன்னை நம்பு குழந்தையே. பலருக்கு இங்கு வழிகள் உள்ளது. ஆனால் இங்கு சிலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இருக்கின்றது. ஆனால் பலருக்கு அவர்களின் வழியை சொல்ல வழி இல்லை. அவ்வளவுதான். உனது வழிகளை என்னிடம் வந்து கூறு குழந்தையே. நான் உனக்கான தீர்வை கொடுப்பேன். பழிப்பாவங்கள் இருமுனை கத்தியைப் போல. ஒரு பொய்யான பழி அதை சுமத்திய வரையே தாக்கக்கூடும். உங்களுக்கு யாரும் உதவி செய்யவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள், அது இயற்கைதான். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் மகிழ்ச்சி அடையுங்கள், ஏனெனில் அதுதான் அதிசயம் குழந்தையே. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்திலே வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் தான் இருக்கின்றேனே, அது போதாதா? தர்மத்தின் வாழ்வுதலை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும். அறியாமை ஒன்றும் தவறில்லை. ஒன்றுமே அறியாமல் இருப்பது தான் தவறு. கஷ்டப்பட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பொய்களை விட எந்த சிரமமும் இல்லாமல் உண்மையை சொல்லிவிட்டு போகின்ற உண்மை எப்போதுமே சிறந்தது குழந்தையே. இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளையும் பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே. இதனிடமிருந்து சற்று விலகியே இரு. நாணயமாக நடப்பவர்கள் ஒளிக்கு அஞ்சுவதில்லை, இருளுக்கும் அஞ்சுவதில்லை. நாணயம் கொஞ்சம் அதிகமாகவே சோதிக்கின்றது மனிதனின் நாணயத்தை. அன்பு குழந்தையே, சிரித்து கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களை. எதுவுமே இவ்வுலகில் நிரந்தரமில்லை, அனைத்துமே போய்விடும். நம் பிரச்சனைகளும் தான். உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை பற்றி நீ கவலைப்படுவதற்கு பதிலாக உன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய மற்றும் உன்னால் அடைய முடியும் என்ற விஷயங்களில் மட்டும் உன் சக்தியை பயன்படுத்தி முழுமையான பலன் பெறு. அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. பெருந்தன்மை என்பது உங்களால் முடிந்ததை விட அதிகமாக கொடுப்பது. பெருமை என்பது உங்களுக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக் கொள்வது. எல்லோருடைய இதயங்களும் ஒரே அளவில் தான் இருக்கின்றது. ஆனால் எல்லோர் இதயங்களிலும் கருணையும் மனித நேயமும் தான் ஒரே அளவில் இருப்பதில்லை. கருணையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பணம் மட்டுமே வாழ்க்கையில்லை,
அதையும் தாண்டி மனிதன் அடைய வேண்டிய அனுபவங்கள் பல உள்ளன. மன நிம்மதி, அன்பு, தவம், தியானம் முதலிய குணங்கள் எல்லாம் பணத்தால் வருபவை அல்ல. நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை. அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதில்லை. பணிவு வேண்டும், ஆனால் கோழைத்தனம் கூடாது. துணிவு வேண்டும், ஆனால் தலைகணம் கூடாது. அன்பு என்றாலே அழகுத்தான், பாசம் என்றாலே மகிழ்ச்சி தான். இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள 1000 சந்தோஷங்கள் தொலைந்து போகிறது. காற்றும் இசையாகும், நீ அதை சுவாசித்தார். வார்த்தைகளும் கவிதையாகும், நீ அதை வாசித்தார். இந்த உலகமே உனதாகும், நீ உன்னை நேசித்தார். யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என தன் இயல்பு மாறாமல் வாழ்வதும் ஒரு வகையில் வாழ்நாள் சாதனைத்தான் குழந்தையே. உலகில் வெற்றிகரமான மனிதனாக வாழ 4 நற்குணங்கள் மட்டுமே தேவை. நிறைய பொறுமை, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தும் திறமை, தவறை கண்டிக்கும் அச்சமின்மை, தவறு செய்தவர்களை அணைத்துச் செல்லும் கனிவுடைமை. இவை இருந்தாலே வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி பெறலாம் குழந்தையே. கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் உனக்கு தந்த காயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. கலங்காதே, உன் காயங்களுக்கு நான் மருந்து போடுவேன். வலிகள் என்பது சிலருக்கு வெறும் வார்த்தை, ஆனால் பலருக்கு அதுவே வாழ்க்கையாக உள்ளது. நான் உனது வாழ்க்கை நிலையை மாற்றி அமைப்பேன் குழந்தையே. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலையையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் குழந்தையே? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது குழந்தையே. என் பிள்ளையே, இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றதே என்று நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது, அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே. எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பாசத்தை செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாது குழந்தையே. உன்னை பல முறை விபத்துக்களில் இருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் குழந்தையே. மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன், அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் குழந்தையே. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகின்றேன். நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாக இரு. நான் இருக்கின்றேன். என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. உன் மனம் குளிரப் போகின்றது. என் ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதி விரைவில் கிடைக்கப் போகின்றது. அன்றைக்கு நீ அழுவாய். நான் கேட்டதையெல்லாம் என் சாயப்பா தந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் தினமும் ஒருவருக்கு ஏதாவது ஒரு முறையில் உதவுவது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறு புன்னகை, ஆறுதல் வார்த்தை கூட உதவித்தான். மனிதர்கள் காத்திருக்கின்றார்கள். விழுந்து விட்டேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள். வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது. ஒரு வெற்றி
ஒரு தோல்வியை மறக்க செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்து பார் குழந்தையே. முடியாதது என்று ஒன்றுமில்லை. முடியாது என்பதை பிறகு சிந்தி. எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு. உனது வாழ்வில் வெற்றி நிச்சயம். மிக சிரமமான கணங்களில் கூட மனதை அமைதியாக வைத்திரு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார். இருப்பார். என்னை தனியாக விடமாட்டார் என்பதை மனதில் பதித்துக்கொள். நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் குழந்தையே. உன்னை நேரில் பார்த்து நான் உன்னை ஆசிர்வதித்துத்தான் சென்றேன். நீதான் என்னை கண்டுபிடிக்கவில்லை. கலங்காதே. ஏதோ ஓர் ரூபத்தில் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். எத்தனை முயன்றும் முன்னேற முடியவில்லையே என எண்ணாதே. உன் முயற்சியால்தான் படிப்படியாக வளர்ச்சி கொண்டிருக்கின்றார். நிச்சயம் உனக்கு வெற்றி பாதையை காட்டுவேன். துவண்டு போகாதே. நீ விரும்பிய வாழ்க்கையை எனது ஆசிர்வாதத்தால் வாழப் போகின்றார். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்வார். கவலைப்படாதே. உன்னை வழிநடத்த உன் தந்தை நான் இருக்கையில் நீ எதற்காக பயப்படுகின்றார்? கலங்காதே குழந்தையே. இது உனக்கான காலம். இல்லையென்றால் பழிப்பவர் முன் செவிடனா, இகழ்பவர் முன் ஊமையா? துரோகிகளை காணாது குருடனாயிருத்தல் நல்லது. அடக்கிய புலன்கள் எண்ணிலடங்கா பலன்களை தரும். உனக்கென்று ஒரு காலம் வரும். என்னிடம் இரு. நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்வேன். எவ்வளவு கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு பெறுவீர்கள். உன்னை நாடி வருபவர்களுக்கு உதவி செய். உதவ முடியாத சூழல் இருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய். என் பிள்ளைகளுக்கான அடையாளம் இதுவே. இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வந்தே தீரும் குழந்தையே. ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனமாகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிட்டான் இவ்வுலகில். உன் பல நாள் சோகங்கள் என்றோடு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.